பத்திரிகை ஒன்றில் வேதனையான ஒரு காரியத்தை வாசித்தேன். I read a very sad report in a newspaper. செல்வந்தர் ஒருவர் தன் ஐந்து குழந்தைகளோடு இன்பமாய் வாழ்ந்தார். A certain rich man was living happily with his five children. வியாபாரத்தில் தோல்வி. Oh, there was a great loss in his business. நஷ்டம். Oh, great loss. கடன் and debts. கடன் காரர்கள் இரவும் பகலும் அவரை வாட்டி வதைத்தார். His debtors continually chased him day in and day out. ஒரு நாள் அவர் மனம் உடைந்து தன் மனைவியிடம் சொன்னார். On a particular day, his heart was broken. He called his wife. இதுதான் என் நிலை. This is our true state. நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன். I'm going to commit suicide. கடவுள் உன்னை காப்பாற்றுவார். Let God take care of you. மனைவி சொன்னார். Then the wife said, உங்களை விட்டு நான் மட்டும் எப்படி வாழ்வேன்? How can I live without you? நானும் உங்களோடு கூட தற்கொலை செய்து கொள்வேன். I will also commit suicide along with you. அடிக்கடி இருவரும் குசு குசு என்று அதையே பேசிக் கொண்டிருந்தார். Very frequently both of them began to talk about it very quietly. பிள்ளைகள் அதை கேட்டார். And the children heard about it. பிள்ளைகள் சொன்னார்கள். And the children said, Daddy, Daddy, Mommy, Mommy, எங்களை விட்டு போய் விடாதீர்கள். Don't go away from us. நாங்களும் உங்களோடு கூட செத்து போகிறோம். We will also die along with you. நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது. We cannot live without you. ஒரு நாள் on a particular வீட்டின் கதவு திறக்கப்படவில்லை. The door of their house was not open. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் போலீசாரை வரவழைத்தார்கள். The neighbors called the police to come. போலீசார் கதவை உடைத்து உள்ளே நுழைந்தார்கள். And the police broke open the door and went in. அவர்கள் கண்ட காட்சி உள்ளத்தை உடைத்தது. They saw broke the heart. ஏழு தூக்கு கயிறுகள் தொங்கிக் கொண்டிருந்தன. There were seven hanging ropes hanging there. தாயும் தகப்பனும் ஐந்து குழந்தைகளும். The father, the wife and the five children. ஏழு கயிறுகளில் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். And all the seven were hanging on seven ropes. உயிரற்றவர்களாய் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். The dead bodies were hanging on the hanging ropes. கடன் அவர்களை கொன்று விட்டது. Their loan problem killed them. பண கஷ்டம் கொன்று விட்டது. Their financial problems killed them. கடன்காரர்கள் கொடுத்த தொல்லை அவர்களை கொன்று விட்டது. The troubles given by those who advanced them loans killed them. அவர் எழுதி வைத்து போயிருந்தார். They left a little note. என் சாவிற்கு யாரும் காரணமல்ல. Nobody is responsible for our death. என்னால் கடனை கொடுக்க முடியவில்லை. I am not able to give back my loan. நான் போகிறேன். So I am going. என் குடும்பத்தையும் கொண்டு போகிறேன். I take my entire family along with me. என் அன்பு சகோதர சகோதரிகள். Oh my dear brothers, my sisters. ஒருவேளை நீங்களும் இன்று அப்படி கலங்கிக் கொண்டிருக்கலாம். Maybe today you are also troubled in your heart in the same way. இதை மாற்றவே இயேசு இறங்கி வந்தார். Jesus came down to change this situation. இதற்காகவே தேவாதி தேவன் மனு ஒரு கொண்டு just to change the situation like this, Jesus came down in flesh. இயேசு திட்டமாய் எனக்கு சொன்னார். The Lord Jesus definitely என் மகனே நீரவிதை குறித்து பேசு. My son, tonight you speak about this. அநேகர் நம்பிக்கை இழந்து வருவார்கள். Many people will come without any hope. அநேகர் தற்கொலை செய்து கொள்ள எண்ணித்தான் வருகிறார். Many come tonight with the desire to commit an end. பேச்சை கேட்டு பிறகு தற்கொலை செய்யலாம் என்று வருகிறார். And they say, oh, today let's go for the meeting and after the meeting is over, let us commit suicide. நான் அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். And I want to help each and every one of them. கவலைப்படாதிருங்கள். Don't be worried. இதுதான் வேதனையின் கடைசி இரவு. And this is the last night for all your sorrows. இதுதான் பண கஷ்டத்தின் கடைசி இரவு. This is the last night for all your financial problems. மனம் கலங்காதிருங்கள். Don't be troubled in your heart. தேவன் உங்களுக்கு மனம் இறங்குவார். God will show mercy to you. நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். You shall eat according to the labor of your hand. நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் என்று இயேசு சொன்னால் சொன்னது. When Jesus says that you will eat according to the labor of your hand, it is certain. இன்று ஒரு காரியத்தை செய்வோம். But let us do one thing tonight. தேவனே, O Lord, என்னால் ஒன்று முடியவில்லை. I'm not able to do anything. என்னால் முடிந்ததெல்லாம் செய்து பார்த்தேன். Whatever I could do, I have tried. தேவன் சொல்கிறார். God says. காணக்கூடாத இறைவன் சொல்கிறார். The invisible almighty God says. நீதிமொழிகள் 23:26. Proverbs 23:26. என் மகனே, உன் நெஞ்சை எனக்கு தா. My son, give your heart unto me. நான் உன் உள்ளத்தில் பிரவேசிக்கட்டும். I will come into your heart. உன் வாழ்க்கையில் பிரவேசிக்கட்டும். I will enter into your life. இனி நான் எல்லா பொறுப்பையும் எடுக்கட்டும். Hereafter I will take over all your responsibility. உன் குடும்பத்தின் பொறுப்பை எடுக்கட்டும். Let me take your family responsibility. வியாபாரத்தின் பொறுப்பை எடுக்கட்டும். Let me take your business responsibility. தொழிலின் பொறுப்பை எடுக்கட்டும். Let me take your factory responsibility. நான் எல்லாவற்றையும் லாபகரமாய் மாற்றட்டும். I will turn everything profitably hereafter. எத்தனை மகிழ்ச்சி. Oh, what a great joy it is. Hallelujah.
Hallelujah. Hallelujah. Hallelujah. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Oh, let us all thank our Lord Jesus Christ. வேதனையின் கடைசி இரவு. Tonight is the end of all your sorrows. பண கஷ்டத்தின் கடைசி இரவு. Tonight is the end of all your financial loan problems. தூக்கு போடுவதற்கான எண்ணத்திற்கு கடைசி இரவு. Tonight is the end of all your thought about committing suicide. தற்கொலைக்கு கடைசி இரவு. Tonight is the end of your desire to hang yourself. தற்கொலை எண்ணத்திற்கு கடைசி இரவு. Tonight is the end to your suicidal thought. வேலையில்லா திண்டாட்டத்திற்கு கடைசி இரவு. Tonight is the end to all your unemployment problem. கடன்காரர்கள் கையில் படும் அவஸ்தைக்கு கடைசி இரவு. Tonight you will see the end to all the problems created by those who gave you the loans. Hallelujah. Hallelujah.